on me. I promise that you'll never be lonely. Be the fam, that's what they call me. So hi friends, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லாவே இருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு பெட்டு வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மீனுங்க, ஃபிஷ்ஷஸ் இல்லை, இது வந்து ஒரு பேர்ட் டைப்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நம்ம கேஜுக்குள்ளே வைக்காமல் ஃப்ரீயாக வச்சு வளர்த்துற மாதிரி ஒரு பெட்டு தான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். அதாவது கோழி குஞ்சுங்க தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ வாங்க, நான் உங்களுக்கு அந்த கோழி குஞ்சை காட்டிட்டு அது என்ன வெரைட்டி, அதை எப்படி வளர்த்தலாம், அதனோட ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கோழிங்க. ஸோ இதனோட இது என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிராஜா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரிராஜா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா இன்ஸ்டியூட்டில் ஒருத்தவங்க கண்டுபிடிச்சது தான் இந்த கிரிராஜா கோழிங்க. இதுங்க வந்து வருஷத்துக்கு 130-150 முட்டைங்க வரையும் போடுமாம். ஆக்சுவலி இதில் வந்து இப்போ ஃபீமேல் மேல் பார்க்க முடியாது, நம்ம வந்து ஃபீமேல் மேல்லாம் இதில் கண்டுபிடிக்க முடியாது. இதுங்க குட்டிங்க தான் இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருசுங்க மாதிரியே ஏதாவது மண்ணில் அதை கீழே அப்படி ஒரு மாதிரி பண்ணி சாப்பிடுதுங்க பாருங்கள். அது நான் ஆக்சுவலி ட்ரேயில் தான் சாப்பாடு வச்சுருக்கேன், அதுங்க சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்குதுங்க, அதுதான் இப்படி பண்ணிகிட்ருக்குதுங்க. ஸோ சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது தூங்கிடுங்க, அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா 81 வாரத்துலேயே வந்து பெருசாகிருமா இது. ஸோ இதுலேயே வந்து இது வந்து மேக்ஸிமம் வெயிட்டே வந்து 4 kg வரையும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் வச்சுருக்கோம். ஸோ ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸில் அந்த கூண்டுக்கு மேலே நான் இப்படி வச்சுருக்கேன். இதை வந்து நான் இனிமேட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இந்த வீடியோ கடைசியில் ஒரு இடத்த காட்டுறேன். ஸோ அங்கே வந்து இது கொஞ்சம் பெரிய இடமாக செட் பண்ணி அதை அங்கே கேஜ் மாதிரி வைக்க போகிறோம். ஸோ அந்த இடத்தையும் காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதுங்க ட்ரேயில் நம்ம சாப்பாடு வச்சோன்னா ட்ரேயில் சாப்பாடே இருக்காது, எல்லாத்தையுமே வெளியில் கொண்டு வந்துடும். இதாக பாருங்கள் எப்படி பண்ணுதுன்னு, காலை காலை பிறண்டு பிறண்டும் பிறண்டும் சும்மா இருக்கிற ட்ரேலேயே இப்படி பண்ணுங்க, உங்களுக்கு காட்டுறேன். வயிறு பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக இருக்குது, இவ்வளோ நேரம் சாப்பிட்டுட்டு தான் இருந்ததுங்க. ஸோ இதுக்கு மெயினாக நான் என்ன ஃபுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவை தான் கொடுக்குறேன். ரவை தான் இதுங்க விரும்பி சாப்பிடுதுங்க, சீக்கிரமாக சாப்பிட்டு காலி பண்ணிடுதுங்க. ஸோ தண்ணிக்குள்ளாரெல்லாம் காலை வச்சு நிற்கிது, இப்போ தான் நான் ஆக்சுவலி க்ளீன் பண்ணேன். இதுக்கு நான் ஆரியமும் போட்டு பார்த்தேன், ஆனால் ஆரியம் வந்து இது சாப்பிட மாட்டேங்குது. ஆக்சுவலி சும்மா கொத்துதுங்க, ஆனால் சாப்பிட மாட்டேங்குதுங்க, சும்மா தான் இருக்குதுங்க. ரவை தான் கொடுக்குறேன், பெருசானதுக்கு அப்புறமேட்டு இதுக்கு கம்பு, இது சோளம் அந்த மாதிரி கொடுக்கலாம் நீங்கள், அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்றபடி திணையும் வச்சு பார்த்தேன், திணையும் அவ்வளோவா சாப்பிடல, பொட்டுக்கலையை இடித்து கொடுத்து பார்த்தேன், அதை சாப்பிட்டுச்சிங்க நல்லாவே. இது நான் எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிக்கன் வந்து 15 rupees வருது. ஸோ 15 rupeesங்கிறது கொஞ்சம் கம்மி தான். இது ஒரு நாட்டுக்கோழி அப்படின்னு சொல்ல முடியாது, பிராய்லர் அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஒரு நடுவில் அப்படின்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி மாதிரி ஹெல்த்தியானது, ஆனால் பிராய்லர் கோழி மாதிரி நல்ல ஃப்ளெஷ்ஷும் நிறையா இருக்கும் இதில், இதனோட மீட்டில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோழி அவ்வளோதான். இதனோட ஃப்யூச்சர் அப்டேட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதனோட செட்டப்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இது கொஞ்சம் பெரிய செட்டப்பாக பண்ணி இதிலேயே ப்ரீட் பண்ணுற மாதிரி வைக்கலான் இருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு எப்படி மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியல. நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் தான் போட்டு பார்த்தேன் இப்படி எப்படி சின்னதுலேயே கண்டுபிடிக்கிறதுன்னு. அவங்க வந்து இந்த கோழியை தலைகில இப்படி காலை பிடிச்சி பார்க்க சொன்னாங்க, ஆனால் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு பார்த்தா எல்லாமே ஒரு 2 சேவல் தெரிஞ்சிச்சு, 2 பெண் கோழி மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் அது எவ்வளோக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா அவங்க சொன்னது மாதிரி பார்த்தா சிலதுங்க வந்து ஒரு டைம் அது அவங்க சொன்ன மாதிரி, அது நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த சேனலை சொல்லலாம் சொல்லி சொல்லலாமான்னு. ஆக்சுவலி பார்த்தா அது என்னன்னு தெரியல, பெருசானோடனே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனை பெண் எத்தனை ஆண் அப்படின்னு. ஸோ வாங்க இது எதில் வைக்க போகிறனோ அந்த இடத்த காட்டுறேன். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப் மாதிரி வைக்க போகிறோம்.
இது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு எங்களோட தோட்டம், பின்னால் ஒரு தோட்டம் இருக்குது எங்களுக்கு, சின்னதாக ஒரு தோட்டம் தான். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம இப்போ பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த சைஸில் தான் இருக்குது. ஆக்சுவலி சும்மா இந்த பைப்பு, செங்கல், அப்புறம் சும்மா அதை மண் கொட்டி வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்துல தான் பண்ணுறோம். பாருங்கள், இது ஆக்சுவலி ஈஸி செட்டப் தான். ஆனால் இதை செட்டப்பில் வீடியோ எடுக்கிற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. ஏன்னா இப்போதைக்கு நாங்கள் செஞ்ச இதுவே வந்து ஒரு 3 days பக்கம் ஆகிடுச்சு. ஸோ இது அவ்வளோ ஈஸி இல்லை, கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் எங்கள்கிட்ட ஆல்ரெடி இருந்ததுனால இதை வச்சு நாங்கள் ஒரு கேஜ் மாரி மேக் பண்ணிட்டோம். ஸோ உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் வேணால் கமெண்ட்ல கேளுங்க எப்படி ஒரு கேஜி செய்கிறதுன்னு. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதில் வந்து நாங்கள் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்குது, இருங்க உங்களுக்கு அந்த ஷீட்டையும் காட்டுறேன். ஸோ பாருங்க, இதுதான் அந்த ஷீட்டு. ஸோ இந்த ஷீட்டை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே உள்ளார ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். காட்டுறேன். ஸோ இதுதான் ஒரு ஷீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து சாரி நான் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறேன், யாரும் இல்லை. இந்த மாதிரி அப்படியே உள்ளார அப்படியே அழுத்தினோன்னா உள்ளார போயிடும். ஸோ நான் மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு எடுக்கிறேன். ஸோ அதனால் என்ன செஞ்சு காட்ட முடியல. வேணால் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறமேட்டு ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோவில் வேணால் நான் உங்களுக்கு வந்து இதை எப்படி செய்கிறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கெலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் நிறையா பேர் வந்து நம்ம சேனலில் குவாலிட்டி இல்லை சவுண்டு பற்றி நிறையா பேர் சொல்கிறாங்க, சவுண்டெல்லாம் கேட்கவே மாட்டேங்குது, அப்புறம் வீடியோ குவாலிட்டியாக இல்லைன்னு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் நான் எந்த மைக்கு யூஸ் பண்ணல, அதேமாதிரி எந்த இது பெரிய கேமராலாம் யூஸ் பண்ணல, வெறும் செல்ஃபோனில் தான் நான் எடுத்துகிட்ருக்கேன் எல்லா வீடியோவுமே. ஸோ அவ்வளோதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நிறைகள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம சேனலுக்கு இன்னும் வீடியோ நிறையா நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.